வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி விவசாயம் வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா விவசாயம்னாலே நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 50% உண்மை, 50% வந்து அது வந்து தெரியாமல் சொல்கிறாங்க. நீங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணும்போது கண்டிப்பாக லாபம் எடுக்க முடியும். நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அந்த காலத்தில் செஞ்ச மாதிரியே வாய்க்கால் பாசனம், களை வெட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சிட்ருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது ஃபார்மிங்கில். நீங்கள் ஃபார்மிங் வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். மாடர்ன் டெக்னாலஜினா இன்றைக்கி தண்ணி கட்டுறதுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, டைமும் ஆகுது, அதுக்கு ஒரு ஆள் வச்சு அதுக்கு கூலி கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ட்ரிப் இரிகேஷன் ஒன்று சிஸ்டம் வந்திருக்கு, தண்ணி வந்து வேருக்கு செடியோட வேருக்கே போகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நீங்கள் வாய்க்காலில் பாய்ச்சற தண்ணியை வச்சு ஒரு ஏக்கர் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன் போட்டால் 4 ஏக்கர் அதே தண்ணியில் பாய்க்க முடியும், உங்களுக்கு வருமானம் வந்து 2-3 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது மல்ச்சிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. மல்ச்சிங் ஷீட் எதுக்குன்னா களை முளைக்காமல் இருக்கும், அதை போட்டிங்கன்னா. இல்லைன்னா ஒரு ஏக்கருக்கு களை வெட்டுறதுக்கு நீங்கள் 5000 ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் மல்ச்சிங் ஷீட் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3 விவசாயம் அதிலே பண்ணிக்கலாம். 3 மாசமாக, அதாவது ஒரு விவசாயம் 3 மாசம் பண்ணலாம். அது மாதிரி 3 விவசாயம் நீங்கள் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான காசு மிச்சமாகும். ஏன்னா விவசாயத்தில் பாதி இந்த களை எடுக்கிறதுக்கே போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூச்சி, பூச்சிங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணும் நம்ம விவசாயத்தில். அதுக்கு வந்து இப்போ நிறையா கெமிக்கல்ஸ் இருக்குது, பட் ஆனால் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போ நம்மால் வரையா, ஒரு சுபாஷ் பாலைக்கரையா, இவங்க எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து இப்போ கடந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ரொம்பவே பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து அதாவது இயற்கை விவசாயத்தை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் அப்படி தான், நான் வந்து இன்னும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ளஸ் நம்ம ஆர்கானிக்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம ஆர்கானிக்காக பண்ணிவிட்டு ஒரு வெஜிடபிள் கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு கீரை கொண்டு போய் கொடுத்தோம்னா அதில் வந்து ஓட்டை இருக்குது, அதனால் எங்களுக்கு வேண்டாம், இது பூச்சி சாப்பிட்ருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சொன்னாலும் புரியல, இதுதான் வந்து இயற்கையானது, மருந்து அடிக்காதுன்னு சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இலை, அவ்வளோதான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால் நான் வந்து என்னுடைய வீட்டு தேவைக்கு மட்டும் ஃபுல்லாக ஆர்கானிக்காக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஒரு பந்தலை தான். இது வந்து பீக்கன், பீக்கன் வந்து எப்பயுமே ஈவினிங்கில் மட்டும்தான் வந்து பூ வந்து மொக்கு விரியும். ஸோ அடுத்தது வந்து பாவகள், பாவக்காய் போட்டிருக்கேன். அந்த பக்கம் சிறகவரை, மூக்குத்தி அவரையெல்லாம் போட்டிருக்கேன். புடலங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மருந்தே அடிக்கிறது இல்லை, என்னுடைய ஓன் யூஸ்க்காக நான் அதை வச்சுக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்கேன், அந்த சைடு வரைக்கும், அந்த கடைசி வரைக்கும் தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் அதிலே வெண்டைக்காய், இந்த சைடு அவரைக்காய், இதில் கொஞ்சம் முள்ளங்கிலாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஆர்கானிக்காக பண்ணி நான் காய்கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் இதில். பட் ஆனால் இப்போ வந்து கெமிக்கல்ஸ், அதாவது டைரெக்டாக நம்ம வந்து ஒரு செடி மேலேயோ இல்லை ஒரு பயிர் மேலேயோ ஒரு காய்கறி மேலேயோ தெளிக்கும் போது தான் அது விஷம். பட் ஆனால் இப்போ கெமிக்கல்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி வந்திருக்குன்னா பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணி ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளே பூச்சிங்களை வர வச்சு பிடிக்கிற மாதிரிலாம் இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன்று தான் இந்த லூர், பாருங்கள், லெமன் ஃப்ளை லூர். இது வந்து ஒரு வாசனை திரவமான ஒரு பொருளுங்க. இது ஒரு சின்ன ஒரு இருக்கு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதோட வேலை என்னென்னா, இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு எலி வருதுன்னு வச்சுங்க, நம்ம எப்படி பிடிப்போம்? எலிக்கு என்ன பிடிக்கும்? தேங்காய் பிடிக்கும், தக்காளி பிடிக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பாய்சனோ இல்லை வெறுமனே தேங்காய் தக்காளியெல்லாம் வந்து ஒரு கூண்டில் வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. எலி அதை சாப்பிட வரும் இந்த ஸ்மெல்லுக்கு உள்ளே வந்து மாட்டிக்கும். நம்ம அப்புறம் பிடிச்சி அதை வந்து கொன்று போட்டுருவாங்க. இதுதான் வந்து நடக்கிறது. அதே மாதிரி தான் இந்த ஒரு ஃபர்மென்ட்ராப்பி, இதுவும் அப்படி தான் வேலை செய்யுது. இது வந்து ஒரு சோப்பு கட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், சின்னதாக. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா இந்த கொடி ஐட்டங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது தக்காளி, பீக்கங்காய், பாவக்காய், புடலங்காய், இந்த மாதிரி கொடி ஐட்டங்களில் நம்ம வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து இந்த ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பூச்சி வந்து என்ன பண்ணணும்னா,
நம்மளுடைய காய்கறியை வந்து ஓட்டை போட்டுட்டு அதில் அதோடய முட்டையை வச்சுட்டு போயிடும். அந்த முட்டைங்க அதுக்குள்ளேயே வளர்ந்து இன்னும் அதிகமாக பெருகி நம்ம தோட்டத்தில் ரொம்ப பெரிய டேமேஜ். நீங்கள் என்ன மருந்து அடித்தாலும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி லூர் கிடைக்குது உங்களுக்கு வந்து, இது அமேசானில் கிடைக்குது. இது வந்து ஒன்று தனியாக வாங்க முடியாது, வாங்கினா செட்டாக ஒரு 10-15 இருக்கும்னு நினைக்கிறேன். இது வாங்கி நானும் 1 இயர் ஆகுது. நான் உங்களுக்கு இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லாயிருக்கு, இதோட ரிசல்ட் நல்லாயிருக்குன்னு காட்டுறேன், அது எந்த அளவுக்கு வேலை செய்யுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் கட்டும்போது என்ன ஆகுதுன்னா, இதுலேருந்து ஒரு ஸ்மெல்லு வருது. இந்த லூர் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு ஸ்மெல்லு வருது. அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இந்த ஆண் பூச்சிகள்லாம் வந்து அதில் வந்து அட்ராக்ட் ஆகி வருது. ஏன்னா அந்த ஒரு ஸ்மெல் எப்படின்னா, அந்த ஃபீமேல், அந்த பூச்சியோட ஃபீமேல் ஸ்மெல்லு வந்து அதில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு இடத்துல கட்டி தொங்க விடும்போது ஆண் பூச்சிகள்லாம் அங்கே ஒரு பெண் பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு வருதுங்க. வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த ட்ராப்பில் தண்ணியில் விழுந்து இறந்துருது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் அது. இது பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, சின்னதாக தான் இருக்கும் அது. இதுக்குள்ளே தான் அந்த, இது வந்து கெமிக்கல்ஸ் தான், இது கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து நம்மளை மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம செடிங்க மேலே அடிக்க போகிறது கிடையாது, இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இதோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த தீமை செய்கிற பூச்சிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வச்சுருக்க ட்ராப், நம்ம வச்சுருக்கிற அந்த பொறிக்குள்ளே வந்து இதை சிக்க வச்சிடும். சிக்க வச்சுக்கிறதுனால நமக்கு நிறையா பூச்சிகள் வந்து இறந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கேயும் நிறைய பூச்சி வந்து இப்போ தேன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் அதெல்லாம் அந்த நம்ம வைக்கிற ட்ராப்புக்குள்ளே விழாது. இதுக்குன்னு பர்டிகுலராக இந்த ட்ராப்பு வந்து, இந்த பொறி வந்து ஒரு குறிப்பிட்ட பூச்சியை மட்டும்தான் வந்து கொள்ளுது. நான் பார்க்கும்போது நம்மளுடைய பொறியில் பார்த்திங்கன்னா 20-30 பூச்செல்லாம் செத்து கிடக்கும். ஆனால் அதில் ஒன்றில் கூட வேறு எந்த பூச்சியுமே இருக்காது, அந்த ஒரே ரகம் மட்டும்தான் இருக்கும், ஒரு எறும்பு கூட இருக்காது. ஸோ அது பர்டிகுலராக ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கெமிக்கலை. ஸோ இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த கெமிக்கல் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே இதை கட்டி என்ன பண்ணோன்னா, இதில் பாருங்கள், இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் நீங்கள் வந்து, இந்த ஹோல்ஸில் நீங்கள் ஒரு கயிறு கட்டி அது ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் தொங்க விடணும். இந்த பாட்டில்லாம் வந்து உங்களுக்கு அமேசானில் விற்கிறாங்க, ஒரு பாட்டில் 200-300 நம்ம அதெல்லாம் வாங்க தேவையில்ல. நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம அதை செய்யலாம். அதை எப்படி நான் செஞ்சுருக்கேன் அது உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு சைடில் பெரிய ஹோலு, மற்ற சைட்லலாம் சின்ன சின்ன ஹோல் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து கட்டி நம்ம தொங்க விட்டுறணும். உள்ளே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடணும். இப்போ ஈவினிங் ஆனதுனால உங்களுக்கு கரெக்டாக தெரியல, இதுக்குள்ளே பூச்சிங்கள்லாம் செத்து கிடக்கு. ஸோ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு இந்த பூச்சிங்க உள்ளே வருது. உள்ளே வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பாக்ஸில் மோதி அது கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே அந்த தண்ணியில் பட்டு அதனால் ரக்கைகள் வந்து அதனால் மேலே எந்திரிச்சு வர முடியறதில்ல. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதெல்லாம் வந்து ஒரு பூச்சி தான், அதெல்லாம் வந்து ஒரு பூச்சி. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய தக்காளி, ஆர்கானிக்காக நான் பண்ணிகிட்ருக்க தக்காளி. ஸோ நம்ம வீட்டு யூஸ்க்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும், நீங்கள் மாடி தோட்டம் பண்ணாலும் சரி இல்லை இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வந்து நீங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபார்மிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். நான் வந்து ஒரு 2 சென்டில் இப்போதைக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 5 இடத்துல கட்டியிருக்கேன் இந்த ஃபெர்மன் ட்ராப் வந்து, ஒரு 5 இடத்துல கட்டியிருக்கேன். இப்படி கட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் கூட ஷேர் பண்ண ரொம்ப நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் மாடித்தோட்டம் பண்ணாலும் சரி இல்லை இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி நமக்கு எந்த பாதிப்பும் தெரியாது, பட் ஃப்யூச்சரில் நமக்கு ஏஜ் ஆக ஆக வந்து இதில் நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மூக்குத்தி அவரை பூ, அது ஈவினிங் தான் அதுவும் பூ வந்து ஓப்பன் ஆகும். உள்ளே ஒரு உடக்காண்டிருக்கு, நமக்கு தெரியும், தெரியுதான்னு தெரில.
ஸோ இங்கே வர்ற தேன் குடிக்க வர பூச்சிங்கள் எல்லாத்தையும் உடக்கான் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அடுத்த செட்டு, ஏன்னா இப்போ பீக்கிங்காக போட்டு இது காய்ச்சிக்கிட்டு இருக்க டைமில் அடுத்த செட்டு போட்டால் தான் நமக்கு இது காய்ச்சி முடிக்கும்போது அடுத்த செட்டு நமக்கு காய் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ ஒரு 10 செடி பக்கம் ஊனியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே, என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட் என்னென்னா, எல்லாருமே உங்கள் வீட்டில் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு சின்ன லெவலில் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் வந்து தயவு செஞ்சு உற்பத்தி பண்ணுங்கள். அதாவது நமக்கு வந்து ஏக்கர் கணக்கில் பண்ண வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு தேவை அட்லீஸ்ட் வீக்லி நமக்கு வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு நமக்கு இந்த காய்கறிகள் கிடைச்சா கூட போதும், சரிங்களா? அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்கள். நாட்டு முடிஞ்ச அளவுக்கு நாட்டு ரகங்களாக பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே வச்சுருக்க தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ரகம் தான், வெண்டை வந்து ஹைப்ரிட் தான். பட் ஆனால் இப்போ தான் எனக்கு நான் விதைகள்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1 இயர் நினைக்கிறேன் ஆகும் கண்டிப்பாக. இந்த வருஷம் கொஞ்சம் நாட்டு விதைகள்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நாட்டு விதைகள் மூலிமா நம்ம காய்கறி போடுறது தான் இன்னும் நல்லது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் செடி வளர்த்தா கூட மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஆர்கானிக்கான இயற்கை அண்ட் ட்ரெடிஷ்னல் நாட்டு விதைகளை யூஸ் பண்ணுங்கள். ஹைப்ரிட் விதைகளை யூஸ் பண்ணாதீங்க. நான் இங்கே போட்டிருக்கல நிறைய ஹைப்ரிட் தான், பட் வேறு வழி இல்லாதனால நான் போட்டிருக்கேன். பட் சீக்கிரமாக நான் விதையெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரம் நானும் ஃபுல்லாக எல்லாமே ஆட்டோமேட்டிக், அதாவது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஆர்கானிக் அண்ட் நேட்டிவ் சீட்ஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும். அதுதான் என்னுடைய டார்கெட்டே. ஸோ நீங்களும் விவசாயம் பண்ணுங்கள். வீட்டில் சின்னதாக ஒரு 5 தக்காளி செடி, ஒரு 5 கத்திரிக்காய் செடி இருந்தால் போதும், சரிங்களா? வீட்டுக்கு தேவையான 2 நாளுக்கு தேவையான சமையல் வந்து நம்ம அதிலேயே பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கூட பண்ணலாம். வெண்டைக்காய்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 30 செடியாச்சும் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறியை நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுவும் பண்ணுங்கள், பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்க வேண்டியது தான். நிறைய தவறுகள் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அதனால் எல்லோரும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்றது உங்களுக்கு தெரியும். நம்ம நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு விவசாயி ஒரு கத்திரிக்காய் கிலோ 20 ரூபா சொன்னார்னா நம்ம அதுக்கு 10 ரூபாய்க்கு கேட்குறது அசால்ட்டாக கேட்டுறோம். பட் அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு போடுறாங்கன்னு நீங்கள் ஒரு கத்திரிக்காய் செடியை வச்சு பார்த்து வளர்த்துனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் விவசாயியோட பெயின் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் பண்ணுங்கள், விவசாயம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஆர்கானிக்காக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதா ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.